ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அத்தானி என்டர்பிரைசஸ். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு, தகவல். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நாம் கவனிக்கணும், அந்த பாசிட்டிவான தகவல் என்ன, இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அத்தானி குரூப். ஸோ அத்தானி குரூப்பில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பேச போகிறது அத்தானி என்டர்பிரைசஸை பற்றி தான். ஸோ இந்த நிறுவனம் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர் அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் மிஸ்டர் கௌதம் அத்தானி 1988 ஆஸ் அ கமாடிட்டி ட்ரேடிங் பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரீவியஸாக அத்தானி எக்ஸ்போர்ட்னு இருந்த இந்த நிறுவனம் இப்போ அத்தானி என்டர்பிரைசஸாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, இயர் ஆன் இயர் இந்த கம்பெனி வந்து ஒவ்வொரு லெவலில் வளர்ச்சி கொடுத்துட்ருக்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத நாம் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாம். நான் இந்த லிங்க்கை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க்கை பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இவங்க ஆரம்பிக்கப்பட்டது, ஒவ்வொரு வருடமாக இந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க பண்ண வழிகள் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டு, யாரெல்லாம் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, சேர்மன், டைரக்டர்ஸ், சிஇஓ, இது எல்லாமே இதில் இருக்கும். இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதாவது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்படையாக அந்த நிறுவனத்தை பற்றி, அந்த ஸ்டாக்கை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இந்த எக்கனாமிக் டைம்ஸில் நமக்கு எல்லா டீட்டெயில்டும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட், பேக்ரவுண்ட், லிஸ்டிங், ஸோ எது இதில் லிஸ்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே இருக்குது, போர்ட் மீட்டிங்ஸ் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நிறுவனத்தை பற்றின ஃபண்டமெண்டல் நியூஸஸ் என்ன, இப்போ ரீசெண்டாக வந்து தகவல் என்ன, இந்த நிறுவனத்தோட பாசிட்டிவான விஷயம் என்ன. திருவனந்தபுரம், மங்களூர், கவுகாத்தி, லக்னோ, அகமதாபாத், அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் ஆகிய விமான நிலையங்களை தனியார் நிலையங்களை வந்து ஒப்படைக்க மத்திய அரசு முடிவெடுத்தாங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் விமான நிலையங்களை எடுக்கும் தனியார் நிறுவனம் 100% முதலீட்டை வழங்கும். வருவாயில் குறிப்பிட்ட தொகையை நிறுவனங்கள் மத்திய அரசின் விமான போக்குவரத்து ஆணையத்துக்கும் செலுத்தணும் அப்படிங்கிற, அரசும் தனியார் துறை பங்களிப்புடன் விமான நிலைய பராமரிப்பு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்போ 6 விமான நிலையங்களை, கவுகாத்தி விமான நிலையம் தவிர 5 விமான நிலையங்களை சாதகமான தொகைக்கு அத்தானி நிறுவனம் கோரியுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 5 விமான நிலையங்களையும் அத்தானி நிறுவனத்திடம் மத்திய அரசு ஒப்படைக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க. கவுகாத்தி விமான நிலையத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் வந்து இன்னும் திறக்கப்படலை. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நியூஸ் அத்தானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான ஒரு நியூஸு. ஸோ இதை பொறுத்து இந்த நிறுவனத்தில் ஒரு அப் மூமெண்ட்ஸை நாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி ப்ரைஸு நம்ம பார்த்தே ஆகணும். 1996 இந்த நிறுவனத்தோட ப்ரைஸு ஈக்விட்டியில் கிட்டத்தட்ட 1 ரூபி அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து, அதுக்கப்புறமா 2008 இந்த நிறுவனத்தோட பங்கு 62 அப்படிங்கிற லெவலில் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் 15 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு, அதுக்கப்புறமா 2010 85 அப்படிங்கிற லெவலில் தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் வீழ்ச்சி அடைந்த இந்த பங்கோட விலை 14 ரூபா அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் ஒரு நல்ல உச்சக்கட்ட நிலையை இங்கே அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா 2015 ஜூன் மாதம் இந்த பங்கு 362 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதத்தில் இறக்கம் கண்ட இந்த பங்கோட விலை அடுத்த மாதத்துலேருந்து 59 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2018 வருடம் இந்த பங்கு 147 அப்படிங்கிற செகண்ட் ஹை, ரீசண்டான ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு வாலட்டாலிட்டியை ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம டே சார்ட்டில் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட ரீசண்ட் ஹை ப்ரைஸான
175 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறமா இந்த பங்கு ஒரு நல்ல சரிவை சந்திச்சு தற்சமயம் 135 அப்படிங்கிற 132 வரைக்கும் ஹை போயிட்டு 131.75 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்குமே வந்து நாம் சில விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்கணும்னு சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ. ஒரு நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு அசலாகவே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கு அந்த அசல்லிருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டிவிடெண்ட்டும் ஒவ்வொரு போனஸும் நமக்கு அந்த நிறுவனத்து மூலியமாக கிடைக்கிற லாபங்களாக அமையும். ஸோ ஒரு நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அசல் தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயர் ஆன் இயர் அந்த நிறுவனத்திட்டேருந்து நமக்கு வர இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த போனஸ் டிவிடெண்ட் எல்லாமே நமக்கு இன்னொரு மூலத்தகையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் அத்தானி என்டர்பிரைசஸில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பிளிட், அதுக்கப்புறம் போனஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஸோ இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஸ்பிளிட் அதுக்கப்புறம் போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட ஸ்பிளிட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக ரீசண்டாக 2004 10 ரூபா இருந்த ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறியிருக்கு. அதே மாதிரி போனஸ், போனஸ்னு பார்க்கும்போது இந்த நிறுவனம் 3 times இது வரைக்கும் போனஸ் கொடுத்துருக்காங்க. 1996 1:1 1999 2009 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் இயர் ஆன் இயர் இந்த நிறுவனம் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 1996 30% கொடுத்த இந்த நிறுவனம் இயர் ஆன் இயர் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கிற கம்பெனியாக தான் இருக்காங்க. 2000 ரெண்டு தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 2018 40%, அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு 40 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் டிவிடெண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்பிளிட்ஸ், போனஸ், ஸோ இந்த மாதிரியான நார்மலான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு நிறுவனம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டிய சில முக்கியமான ஈவுத்தொகைகள் கொடுக்குற நிறுவனமாகவே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அத்தானி என்டர்பிரைசஸோட ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 14,517 கோடி, அதுக்கப்புறம் ஆர்ஓசிஇ 6.11%, ஸ்டாக்கோட பிஇ 21.91, ஆர்ஓஇ 6.02. 52-week ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் ஹை 236 ரூபா. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஸ்டாக் இருக்குது 52-week low 100.85 ரூபா. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.30%, சேல்ஸ் க்ரோத்து -16%. ஸோ 16%க்கும் குறைவாகவே இந்த ஸ்டாக் வந்து மைனஸில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ. 135 ரூபா இருக்கிற புக் வேல்யூ இருக்கிற அத்தானி என்டர்பிரைசஸோட கரண்ட் ப்ரைஸ் 132 ரூபா. ஸோ இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல். அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிசல்ட்டு. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் க்ரோத் வந்து இந்த வருடம் நன்காகவே கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரையும் போன இயரையும் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி எக்ஸ்பென்சஸில் இருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஓபிஎம் பர்சன்டேஜ், அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் பர்சன்டேஜ், நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இந்த நிறுவனம் போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் குறைவாக கொடுத்துருக்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ரேஷியோஸ் என்னென்ன இருக்குது, இந்த நிறுவனத்தை பற்றின முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆனுவல் ரிப்போர்ட், கிரெடிட் ரேட்டிங் ரிப்போர்ட், ஸோ இது எல்லாமே நாம் கம்பல்சரி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்டாக்கை நாம் ஹோல்ட் பண்ண போகிற பீரியடை பொறுத்து டெக்னிக்கலாக நம்ம இதில் அனலைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறேன், இந்த நியூஸ் இதுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு, ஸோ நான் இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு வாரம் மட்டும் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து டே கேண்டில் வச்சே நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே நான் வந்து கொஞ்சம் மந்த் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வீக்லி கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நான் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ண போகிறேன், ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட
215 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு தற்சமயம் 135 ரூபா, அதாவது புக் வேல்யூட குறைவாக கிடைக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ 1 மந்த் கேண்டில் வச்சு நம்ம இதை ஃபிபினாக்கி லெவலோ எம்ஏசிடியிலையோ ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறமா நாம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி இது பண்ணலாம். ஸோ இப்போ நாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த நிறுவனத்தோட பாசிட்டிவான தற்போதைய தகவல் பிளஸ் இந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அத்தானி என்டர்பிரைசஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதில் உங்களோட கருத்துக்கள் என்னென்ன, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த ஸ்டாக்கோட இந்த நியூஸ் டெம்பரவரியா இல்லை இதை விட இதோடக்கு பாதகமான செய்திகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அத்தானி என்டர்பிரைசஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நிறுவனங்களை பற்றிலாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச சில அனலைஸ்டிக்ஸ்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே.